ஒரு காட்டில் மூணு மான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. அந்த மூணு மானுக்கும் தனித்தனி குணாதிசயம் இருந்துச்சு. அதில் முதல் மான் ரொம்ப புத்திசாலியாக இருந்துச்சு, ரெண்டாவது மான் ரொம்ப தந்திரசாலியாக இருந்துச்சு, மூணாவது மான் மட்டும் எப்பவும் விதியை மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மூணு மானும் ஒன்றா போயிட்டுருக்கும்போது ஒரு வேட்டைக்காரனை பார்க்குறாங்க. அந்த வேட்டைக்காரன், இந்த இடத்துல நிறையா மான்கள் இருக்குது, நாளைக்கு வந்து நான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்ட மூணு மானும் பதட்டமாயிடுச்சு. அதில் முதன் மான் சொல்லிச்சு, நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ரெண்டாவது மான் சொல்லிச்சு, நான் வரமாட்டேன், நாளைக்கு அந்த வேட்டைக்காரன் வந்தால் நான் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னான். மூணாவது மான் மட்டும், நான் வரலை, இந்த இடத்துல தான் நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம், எப்படி இந்த இடத்த விட்டு வர்றது அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் அந்த வேட்டைக்காரன் வந்தப்போ முதல் மான் அங்கே இல்லை, ரெண்டாவது மான் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு, மூணாவது மான் மட்டும்தான் வேட்டையாடப்பட்டுச்சு. நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனையோட முடிவை விதிக்கிட்ட விடாமல் புத்திசாலித்தனமாக நம்ம தான் முடிவெடுக்கணும்.